நெல்லையில் தாமிரபரணி ஆற்று தண்ணீரை உறிஞ்சி குடிநீர் பாட்டில் தயாரிக்கும் ஆலைக்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கு ஒரே ஆதாரமாக தாமிரபரணி ஆறு மட்டுமே உள்ளது. இந்த ஆற்றை நம்பித்தான் இப்பகுதி விவசாயிகள் ஆண்டுக்கு இரண்டு போகம் நெல் சாகுபடி செய்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து பொய்த்து வரும் மழையினால் தாமிரபரணி ஆற்றின் நீர் பயன்பாடு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் கங்கை குண்டான் சிப்காட் வளாகத்தில் 36 ஏக்கர் நிலம் பெப்சி குளிர்பான நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து 1000 லிட்டர் தண்ணீரை 37 ரூபாய்க்கு அரசு வழங்க உள்ளது. தண்ணீரின்றி விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிக்கும் நிலையில் பெப்சி நிறுவனம் அமைவதற்கு நெல்லை மாவட்ட விவசாய சங்கம் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தாண்டவமாடி கொண்டிருக்கின்றது. இதுவரை விவசாயிகளுக்கு எந்த பாசனமும் இதுவரை மழையால் ஏற்படவில்லை. தொடர்ந்து இந்த பகுதியிலே நெல்லை மாவட்டம் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி வருகின்றது. அரசாங்கம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு வழங்குவது மாற்றி இன்றைக்கு பெரிய நிறுவனத்திற்கு கார்பரேட் முதலாளிகளுக்கு அடிமை போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெப்சி கொக்கோ கோலாவிற்கு நாங்கள் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து போராடி வருகிறோம். இன்றைக்கு 36 ஏக்கரை தாரை வார்த்த அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கங்கை கொண்டானில் அமைந்துள்ள கொக்கோ கோலா ஆலைக்கு தாமிரபரணியை உறிஞ்சி வரும் நிலையில் மேலும் ஒரு நிறுவனத்தை துவக்க விடமாட்டோம் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் பெரும்படையார் கூறினார். தாமிரபரணி கரையோரம் குறிப்பா கங்கை கொண்டான்ல தண்ணீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கொக்கோ கோலா நிறுவனம் வந்து தண்ணீரை உறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆழ்குளை கிணறுகளை அமைத்து கடுமையாக தண்ணீரை உறிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அதற்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பெப்சி நிறுவனமும் இங்கே வெறும் 50 ரூபாய்க்கு 1000 லிட்டர் தண்ணீரை வாங்கி தாமிரபரணி தண்ணீரை உறிந்து எடுத்து பாட்டில் 20 ரூபாய்க்கு 1 லிட்டர் பாட்டில் 20 ரூபாய்க்கு விற்பதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். வரக்கூடிய காலத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பாலைவனமாக மாறும், வறட்சியாக மாறும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்நிறுவனம் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்போது தமிழகத்தில் கால்பதித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.